கடலூரில் மக்கள் மனதை கொள்ளை கொண்ட பத்து நாட்கள் நடைபெற்ற புத்தக திருவிழா இனிதே நிறைவு பெற்றது கடலூர் மஞ்சக்குப்பம் மைதானத்தில் தமிழக முதல்வரின் அறிவுரைப்படி மாணவர்கள் புத்தக அறிவை ஊக்கப்படுத்த நூற்றுக்கும் மேற்பட்ட புத்தக அரங்குகள் அறிவு சொற்கள் விஞ்ஞானம் கலைகள் சமயம் என பல்வேறு புன்னணி சிறந்த பதிப்பகத்தாரின் புத்தகங்கள் கண்காட்சியில் இடம்பெற்றுள்ளன கடந்த மூன்று மூன்று இரண்டாயிரத்து புத்தக திருவிழா பன்னிரண்டு இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று வரை இன்றுடன் பத்து நாட்கள் நடைபெற்று முடிவடைந்தது கடைசி நாளான இன்று தமிழ்நாடு அரசின் மாநில திட்டக்குழு உறுப்பினர் பத்மஸ்ரீ கலை மாமணி திரு நர்த்தகி நடராஜ் அவர்களின் பரதநாட்டியம் நிறைவு நாளில் இன்று வெகு அழகாக பாரதியார் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரத்தின் தத்துவ பாடல்களுக்கு வெகு அழகாக பரதநாட்டிய கை கண் அசைவுகளை காட்டியடனும் ஆடி வசதினார் மேலும் புத்தக ஸ்டால்களில் மாணவர்கள் தங்கள் பெற்றோருடன் வந்து புத்தகம் வாங்கி சென்றனர் இதேபோல் புத்தக திருவிழா அருகாமையில் உள்ள சிறைகள் மற்றும் சீர்திருத்த பணிக்கு றை சார்பில் அமைக்க அரங்கில் சிறைவாசிகள் புத்தக அறிவை பெற ஏராளமான தொண்டு குள்ளம் கொண்டவர்கள் சுமார் பத்தாயிரத்திற்கும் மேற்பட்ட புத்தகங்களை இலவசமாக வாரி வழங்கி மகிழ்ந்தனர் இதேபோல் குழந்தைகள் விளையாட நீச்சல் குளம் பொம்மை விளையாட்டு ராட்டினம் என பொழுதுபோக்கு அம்சங்களால் விழா அனைவரின் பாராட்டுத்தலோடு நடைபெற்றது புத்தகம் வசிக்கும் பழக்கத்தை அனைத்து மாணவர்களின் உள்ளத்திலும் உருவாக்கும் தமிழக முதல்வரின் இந்த முயற்சி இளைஞர்களை வெற்றி வெற்றிப்பாதையை உருவாக்கும் என்பதில் எந்த ஐயமும் இல்லை என இந்த விழாவில் பங்கேற்ற அனைவரையுமே மாவட்ட வருவாய் அலுவலர் சு பூவராகவன் நன்றி கூறினார்